அப்போ கண்ணா கவனிங்க, நன்கு களைத்து அடுக்கிய சீட்டுகளை கொண்ட கட்டிலிருந்து, புரியுதா, நன்கு களைத்து அடுக்கிய 52 சீட்டுகளை கொண்ட கட்டிலிருந்து உடனே என்ன எழுதிடலாம், என் ஆஃபீஸ், என் ஆஃபீஸ் ஈக்குவல் டு 52. சம வாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது, அது சிவப்பு ராசாவாக அல்லது கருப்பு ராணியாக அல்லதுன்னு வந்துருச்சா. அப்ப உடனே இது வந்த உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும், கூட்டல் தேற்றம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஏன்னா ரெண்டு நிகழ்ச்சி, சிவப்பு ராஜாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இப்ப முதல் சீட்டு கட்டு கண்ணு, இதெல்லாம் புரிதலுக்காக இப்ப கொடுத்துருக்கேன் சொல்றேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது இது அப்படியே கண்ணு முன்னாடி நிக்கப்ப, இந்த நாலு பூ எப்பனாலும் தெரியுமா. அப்ப இது என்ன, அது ஸ்பேடு, இது கிளாவர், இது ஆர்டின், இது டைமண்ட். இப்ப இங்க சிவப்பு ராசா கருப்பு ராணி, அப்ப சிகப்பு கலர்ல ரெண்டு இருக்குதா, இருக்கா இல்லையா. அப்ப முத எழுதிக்க என்ன நிகழ்ச்சின்னு, ஏ ஈக்குவல் டு சிவப்பு ராஜா என்க, சும்மா சின்னதா ரைட்டா. இல்ல அப்படின்னா ஆக்சுவலா நீ எப்படி எழுதணும், ஏ என்பது சிவப்பு ராசாவாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க ரைட்டா, ஏ என்பது சிவப்பு ராசா கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க, எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனா ஒருவேளை ஒரு 2 நிமிஷத்துல கணக்க செய்யணும் அப்படின்னா இப்படி எழுதினா தப்பு இல்லை. இது வந்து நான் தான் சொல்றல, நிகழ்ச்சியை நீ குறிப்பிடுறதுக்காக ஏபின்னு குறிப்பிடுற அப்படின்றது தெரியணும். ஏன்றது என்ன நிகழ்ச்சி, பீன்றது என்ன நிகழ்ச்சின்றது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏ ரைட்டா, ஏ என்னது சிவப்பு ராசா. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்றத பார்க்கணும். சிவப்பு கலரா இங்க ராசா இருக்கா இல்லையா, இங்க பாருங்க, இங்க ஒரு சிவப்பு ராசா இருக்கா, இங்க ஒரு சிவப்பு ராசா இருக்கா. அப்ப எத்தனை ராசா இருக்குது, மொத்தம் ரெண்டு. எத்தனை இருக்குது, ரெண்டு. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரெண்டு. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, 2/52. கொஞ்சம் ஃபார்முலா எழுதி எழுதி நான் தொடக்கத்துல இப்படி எழுதணும், என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ என்ன 2, என் ஆஃப் எஸ் என்ன 52, இப்ப 2/52. அடுத்தது பி ஈக்குவல் டு என்னது, கருப்பு ராணி. பி என்பது கருப்பு ராணி என்க, ஆக்சுவலா எப்படி எழுதுவ, பி என்பது கருப்பு ராணியாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க, பி என்பது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்கன்னு எழுதுவீங்க. இப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு, இப்ப கலர் மாத்திரத்துக்காக நான் கொடுக்குறேங்க ரைட்டா, கருப்பு ராணி என்னது, கருப்பு ராணி பாருங்க ரைட்டா, இது ஒரு கருப்பு ராணியா, இங்க ஒரு கருப்பு ராணியா. அப்ப எத்தனை வருது சொல்லுங்க, ரெண்டு. எத்தனைடா கண்ணா வருது, ரெண்டு. அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது, ரெண்டு. அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது, என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இப்படி சொல்லிக்கிட்டே கணக்கு செய்யுங்க, 2/52. அடுத்த ஏ வெட்டு பி இருக்கணும், என்ன இருக்கணும், ரெண்டுக்கும் பொதுவா, எங்கேயாவது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கா, இது ரெண்டு கருப்பு ராணி, இது ரெண்டும் சிகப்பு ராஜா, ரெண்டுக்கும் ஏதாவது பொதுவா இருக்கா, இல்ல. அப்ப என்ன என்னது, ஏ மற்றும் ஏ கமா பி ஆகியன ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இதுவும் அப்படிதான், புரிதலுக்காக தான் எழுதுறோம், இதெல்லாம் எழுதணுன்றதெல்லாம் கிடையாது, ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இப்ப படிக்கும் போது இதெல்லாம் எழுதி பழகுனாதான் நாளைக்கு 1 மார்க் கேட்கும் போது உன்னால எழுத முடியும், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். எனவே என் ஆஃப் ஏ வெட்டு பி என்னது, வெற்றுகணம் இல்லாட்டி பூஜ்யம். என் ஆஃப் ஏ வெட்டு பி, என் ஆஃப்ன்றதுனால என்ன எழுதணும், பூஜ்யம். ஏ வெட்டு பி என்னது, ஆக்சுவலா வெற்றுகணம், புரியுதுங்களா. ஏ வெட்டு பின்றது வெற்று, வெறுமை ஒண்ணுமே கிடையாது, பொதுவா இல்ல. அதனால நம்ம இப்ப இங்க கூட்டல் தேற்றத்தை எப்படி எழுதிக்கலாம், பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு, புரியுதா. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா இந்த கூட்டல் தேற்றம் எப்படி மாறும், பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி, இந்த மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வராது. அப்படியே நீ எழுதணும்னாலும் எழுதிட்டு இந்த இடத்துல என்ன போடணும், பூஜ்யம் போடணும். அதை எழுதி பூஜ்யம் போட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்கணும்ன்றதுல, ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா இப்படி தெரியணும், ஏன்னா 1 மார்க்ல இது கேட்பாங்க. நீ கணக்குன்றதுனால எழுதி பூஜ்யம்னு போடுறேன்ற,
ஆனா இப்ப இது தெரிஞ்சிருக்கணும். அதனால இப்ப பி ஆஃப் ஏ என்னது 2/52, பி ஆஃப் பி என்னது 2/52. பொதுவா இருக்குதா? ரைட்டா ரைட்லியா? பகுதி எப்படி இருக்குது? பொதுவா இருக்கு. அப்ப என்னது 2 கூட்டல் 2, அப்ப என்னது 4/52. ஓர் நாள் 4, எத்தனை நாள் 52? 13 நாள். இதுலயே வந்துரும் பாரு, இது 4 இருக்குதா, எத்தனை 13 நாள் 52. இப்போ 1/13. மிஸ் எனக்கு இப்ப செய்ய தெரியாது மிஸ் அப்படின்னா, 2 2 4, 2 2 4, 6 2 12, 2 2, 2 2 3 2 6, இப்படியும் செய்யலாம். புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு? அதனால ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா இந்த ஏ வெட்டு பி வராது. இத நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்ல ரொம்ப முடியல அப்படின்ற குழந்தை, நீ அப்படி ஒருவேளை அதை பயன்படுத்தி தான் செய்யணும் அப்படின்னு ஃபீல் பண்ணினா இங்க பாரு, செய்யலாம் தாராளமா. என்ன, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. பி ஆஃப் ஏ என்னது 2/52, பி ஆஃப் பி என்னது 2/52, பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது 0. அப்ப அதேதான் 4/52, 1/13, வேற ஒண்ணும் கிடையாது. இது தேவையா? தேவையே இல்ல. அதனாலதான் நான் இங்க விட்டுட்டு செய்யணும். இல்ல இப்படித்தான் செய்வேனா நான் தான் சொல்றேன்னு, கணக்கு கரெக்டா செய்யணும். எவ்வளவு ஸ்டெப்பு போட்டினாலும் வேகமாகவும் செய்ய தெரியணும். இல்ல குறைவான எண்ணிக்கையில ஸ்டெப்பை போட்டு கரெக்டா செய்யணும். நான் தான் சொல்றேன், உன்னுடைய வசதி. நமக்கு கணக்கு புரிஞ்சு செய்யணும், சரிவர செய்யணும், வேகமா செய்யணும். இதுதான் நமக்கு மெயின். சரியா?